ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பப்ஜி பாட்டி ஓகே இன்னைக்கு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிக் பாஸ் தமிழ் சீசன் ஃபோர் டே டுவெண்ட்டி ஒன் படித்து தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள் சேனலுக்கு பிடிச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு வச்சுக்கிங்க அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸ்க்கு உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிக்பாஸ் தமிழ் சீசன் ஃபோர் டே டுவெண்ட்டி ஒன் அதாவது இன்றைக்கி எஃப்சர் வந்து கமல் சார் வந்தார் எபிசோட் வந்து ரொம்ப செம்மையாக இருக்கும்னு எதிர்பார்த்தேன் ஏன்னா சுரேஷ்க்கும் இவங்களுக்கும் சனமுக்கும் ஒரு பிரச்சனை வந்துச்சுல அது சம்மந்தமாக ஏதாவது குறும்படம் போடுவார்னு ரொம்ப எதிர்பார்த்தேன் அதை பற்றி கமல் பேசினார் ஸோ குறும்படம் வரும்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் ஆனால் கடைசி சப்புனு முடிஞ்சிருச்சு ரெண்டு பேரும் சமதனமாயிட்டாங்க அதனால் கமல் வந்து சரி குறும்படம் வேணாம் குறும்படம் வச்சு ஒருவேளை வச்சுருந்தாரு வச்சுருந்துருப்பார் போல் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஆனதுனால சரி இப்போதைக்கு வே போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போடாமல் விட்டுட்டாங்க ஸோ எனக்கு ரொம்ப சோகமாயிட்டேன் அதோட அதாவது இன்றைக்கி எபிசோட் ஸ்டார்டிங் வந்து என்னாச்சுனாக்கா வந்து பாலாஜி கேப்ரியலா அப்புறம் ஆஜித் இருக்காங்க அவங்க மூணு பேருக்கு ஒரு எதை பற்றி பேசிக்கிருக்காங்க அப்போ வந்து கேப்ரியலா வந்து கேட்குறாங்க ஆஜித் ஆஜித் கிட்ட கேட்குறாங்க அதாவது அஜித்து இவர் பாலாஜி சாருக்கு வந்து இந்த வீட்டில் ஒரு ஆளை பிடிக்கும் யாருன்னு கெஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ஆஜித் யோசித்து சிவானின்னு சொல்கிறாரு அதாவது ஒரு பாலாஜி ஒன்றை பூண்டு இல்லை இந்த வீட்டில் ரெண்டு பேர் தான் இருக்காங்க அதாவது சிவானி ஒன்று சிவானி இன்னொன்று கேப்ரியலா ஸோ கேப்ரியலா வந்து நான் வந்து தங்கச்சின்னு சொல்கிறேன் அதனால தான் நீ வந்து சிவானி சொல்கிறேன் அஜித் அப்படின்னு சொல்லுவார் பாலாஜி ஏன்னா வந்து பாலாஜி அஜித்து கேப்ரியலா அப்புறம் வந்து சிவானி இவங்க நாலு பேர் தான் வந்து கிட்டத்தட்ட ஒரே ஏஜில் ஒரே ஏஜ் குரூப்பு ஸோ அதனால் இந்த குரூப்பில் பார்த்தாக்கா ரெண்டே பொண்ணுங்க தான் ஒன்று சிவானின் ஒன்று கேப்ரியலா வந்து இவர் தங்கச்சின்னு சொல்கிறாரு ஸோ அதனால சிவானியாக தான் இருக்குதுன்னு ஆஜித் வந்து சிவானின்னு சொல்லிட்டார் நான் பாலாஜி வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாரு அது ஒரு கேட்குறாங்க ஏன் என்ன சொல்லலை அப்படிங்கிறதுக்கு பாலாஜி சொல்கிறாரு நான் அதான் தங்கச்சின்னு ஒன்று சொல்லிட்டேனே அப்படின்னு பாலாஜி சொல்கிறாரு அதோட கேப்ரலா ஒன்றே சொல்கிறாங்க பாலாஜி என்னை தங்கச்சீனா நீ கூப்பிட்டாதே அப்படின்னு கேப்ரலா பாலாஜி கிட்டே சொல்கிறாங்க இது நல்லா எங்கே போகுதுன்னு தெரியுது ஆனால் கண்டிப்பாக வந்து இதனால் முன்னாடி இதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை வந்தால் வர வாய்ப்பு இருக்குது ஸோ பார்ப்போம் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா வந்து இவங்க பாலாஜியும் வந்து அதுக்கு என்னாச்சுன்னா அதுக்கப்புறம் பாலாஜியும் வந்து சனமும் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க இப்போ சனம் சொல்லுவாங்க நான் வந்து இந்த வாரம் தலைவருக்கு வந்து நான் வந்து தலைவர் போட்டிக்கிற வந்து நிற்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பாலச்சி இல்லை இல்லை ஏன் நீங்கள் நிற்காமல் இருக்கீங்க நில்லுங்க அப்படின்னு பாலச்சோன்னு நிற்க சொல்லுவார் ஏன்னா ஏன் சனம் வந்து எனக்கு தலைவர் இதில் மட்டும் சொன்னாங்கன்னா ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் சொன்னாங்க அது என்னன்னாக்கா வந்து அவங்களுக்கு வந்து அந்த நேற்று ஒரு ரேங்கிங் தான் சொன்ன வச்சாங்களே அதில் சனமுக்கு வந்து பதினஞ்சாவது எடுத்து கொடுத்துருவாங்க நம்பர் ஃபிஃப்டீனை கொடுத்துருவாங்க ஸோ அதனால் சனம் என்ன நினைக்கிறாங்கன்னா பதினஞ்சாயிர வந்து சீக்கிரமாக வந்து நான் வந்து அவுட் ஆயிரேன் அப்படின்னு எல்லாம் இருக்காங்க ஸோ அதனால் எனக்கு வந்து என் தலைவரில் நின்று ஏன்னா தலைவர் ஆனாக்கா தான் வந்து அவுட் ஆகிற வாய்ப்பு இல்லைல்ல ஸோ அதனால் வந்து என்னை சீக்கிரம் அவுட் ஆகிற ஆயிடுவேன்னு வந்து நினைக்கிறாங்க ஸோ தலைவரில் நின்று நான் வந்து தப்பிக்க தப்பிக்க எனக்கு விரும்ப இல்லை நான் சும்மாவே இருந்து நான் வந்து தப்பிச்சுக்க விரும்புகிறேன் அந்த மாதிரி என்னமோ சொல்லுவாங்க சனமே அதுக்கு தான் பாலாஜி இல்லை அப்படிலாம் நினைக்காத நீ தலைவர் இதுக்கு நில் அப்படின்னு சொல்லம் கிட்ட சொல்லுவார் பாலாஜி இதில் இன்னொரு விஷயம் விஷயம்னாக்கா வந்து சனமுக்கு வந்து வேல்முருகன் விட புறாமல் வரேன் ஏன்னா வந்து சனம் விட ஒரு ரெண்டு மூணு ரேங்கிங் மேலே வந்து வேல்முருகன் இருப்பார் ஒரு பதிமூணோ பன்னெண்டோ பதினாலோ அந்த மாதிரி இடத்துல இருப்பார்னு நினைக்கிறேன் ஆமாம் பதிமூணுன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஸோ சனம் விட கொஞ்சம் மேலே இருக்கார்ல வேல்முருகன் ஸோ சனம் சொல்லுவாங்க என் வேல்முருகன் ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறாரு ஆனால் அவருக்கு என்னை விட கூட ரேங்கிங் கொடுத்து என்னை விட்டு கீழே குறச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு இதில் வருத்த விட்டு வர சொல்லுவாங்க இதே சலம் தான் நேற்று வந்து வேல்முருகனுக்கு வந்து டிப்ளமாட்டிகிட்டா என்ன அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டாங்க இப்படி ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிற சலமுக்குள்ளே தான் இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்துருக்குன்னு இப்போ தான் நமக்கு தெரியுது ஸோ சனமு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியோடு தான் இருக்காங்க மக்களே ஸோ சனமு வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராட்டஜியோடு பார்த்து பத்திரமாக தான் இருக்காங்க அதோட இந்த சீன் முடிஞ்சு அதுக்கப்புறம் என்னச்சா எல்லோரும் சாப்பிட்டு இருக்காங்க சாப்பிட்டு இருக்கும்போது வந்து பாலி சொல்கிறார் என்ன என்னமே யாரும் வாடாக போடாதுன்னு கூப்பிடாதீங்க அப்படின்னு பாலி சொல்கிறார் இது யாருக்கு அவர் வந்து பேர் சொல்ல அவர் சொல்லலை பொதுவாக சொன்னார் ஸோ அது யாருக்கு சொன்னாருன்னு அவர்கிட்ட கேட்டாலும் தெரியும் ஆனால் உடனே நிஷா நினச்சிக்கிட்டாங்க நம்மள்தான் சொல்கிறாரு பாலாஜி அப்படின்னு ஏன்னா நிஷா தான் வந்து எப்போது வாழாச்சி வாடாப்பட கூப்பிட்டுருப்பாங்க ஸோ நிஷா நினச்சிக்கிட்டாங்க நம்மள்தான் சொல்கிறான் போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேலுமுருகன் கிட்ட போய் சொல்லுவாங்க நிஷா இந்த மாதிரி அவன் சொல்கிறான்ல யாரும் என்ன வாடா போடா அது அதை என்ன தான் சொல்கிறான் அப்படின்னு வந்து நிஷா வந்து வேலுமுருகன் கிட்டே போய் சொல்லுவாங்க ஆனால் இவ்வளோலாம் பேசுகிறேன் நிஷா இதுக்கப்புறம் என்னாச்சுன்னா வந்து கமல் கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்போ வந்து கமல்கிட்டே சொல்கிறாங்க நான் வந்து வாலாஜி வந்து வாடப்படான்னு கூப்பிட்டு தான் நிறுத்த மாட்டேன் நான் வாலாஜி வாடப்படாம்தான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க நிஷா அவர் கிளியராக சொல்லிட்டார் என்ன யாரும் வாடப்படாமல் கூப்பிடாதீங்கன்னு இவங்க மறுபடியும் நான் வாடப்படம் தான் கூப்பிடுவேன் அப்படின்னு ஒரு வம்பாக இருக்காங்க இது எங்கே போய் முடிய போதோ தெரியல அப்புறம் கமல் கூட பேசி இருக்கும்போது என்ன ஒரு பெரிய மேண்ட்ரு ஒன்று வெளியாகுது அதான் என்னன்னாக்கா வந்து சனம் வந்து சுரே அதாவது சனமுக்கு சுரேஷ்க்கு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அப்போ வந்து சுரேஷ் வந்து சனம் அடித்தோன்னே வந்து சனம் வந்து ஐயா போடா வாடா அந்த மாதிரிலாம் சொல்லி ஓவராக கற்றுவாங்கல்ல ஸோ அது வந்து எல்லாமே நேச்சுரலாக நடந்த மாதிரி தான் இது வரைக்கும் எல்லாம் நினச்சிருக்காங்க ஆனால் நான் வந்து அப்போவே நான் என்னோடய ரிவ்யூ எடுத்து பாருங்கள் அந்த எபிசோடுக்கு நான் அப்போயும் நான் சொல்லியிருந்தேன் சனம் வந்து இதாண்ட சான்ஸ் கொய்யாலை அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷை திட்டினாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் நான் நினச்சபடியே தான் கரெக்டாக தான் நடந்திருக்கேன் எனக்கா வந்து சனம் இதை வந்து பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க ஏன்னா வந்து சுரேஷ் வந்து ஃபஸ்ட்டு நிஷாவையும் ரம்யாவையும் வேலுமுருகன் கிட்ட வேருக்காங்க என்னன்னா வந்து ஒருவேளை சுரேஷ் இந்த மாதிரி ரம்யா அடிக்கிற மாதிரி என்ன அடிச்சார்னாக்கா நான் உடனே வாடா போடா அப்படின்னு சொல்லி நான் திட்டி விட்டுருவேன் எனக்குலாம் அந்த மாதிரி பிடிக்காது ஸோ நான்லாம் வந்து பொறுமையாக இருக்க மாட்டேன் நான்லாம் வாடா போடா திட்டி விட்டுருவேன் அப்படின்னு வேலுமுருகன் சொல்லியிருக்காங்க சொல்லி கொஞ்ச நேரம் கழித்து வந்து கரெக்டாக டைமிங்காக நம்ம சுரேஷ் சார் வந்து சனம் மண்டையிலே ஓட்டுருவார் அது வந்து போட்டோனே இதாண்ட சாக்குன்னு உடனே கொய்யாலாடி என்னடா என்னை மனித அடிக்கிற அப்படி இப்படின்னு கத்த ஆரம்பித்தாங்க இந்த அம்மா ஸோ இது எல்லாமே அவங்க மாதிரி பிளான் பண்ணி தான் போட்டிருக்காங்க ஸோ ஆனால் கடைசி அவங்களே அதை ஒத்துக்கிட்டாங்க ஆமாம் அது வந்து என்னென்னா ஏன்னா அவர் என்ன சொல்கிறாங்க சண்டை வந்து இதுக்கு முன்னாடி வந்து அந்த டாஸ்க்கு ராஜா ராஜா அறுக்கிற டாஸ்கில் வந்து சுரேஷனை வந்து கொஞ்சம் கடுப்பு ஏற்றிட்டு ஸோ அந்த கடுப்புலேயே நான் இருந்தேன் அந்த கடுப்பு தான் உடனே வெடித்து வந்துருச்சு அப்படின்னு அவங்க சொன்னாங்க ஸோ ஓரளவுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க ஸோ கபலும் ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டாக அதுதான் தான் நடந்திருக்கு நீங்கள் உள்ளுக்குள்ளே இருந்த கோவம் அப்படியே இதுதான் சான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துருச்சு அப்படின்னு கமல் சொன்னால் சனமும் அதை ஒத்துக்கிறாங்க ஸோ நான் நான் கரெக்டாக நான் கணிச்சது நான் கெஸ்ட் பண்ணது வந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அது கிளியராக தெரிஞ்சு சுரேஷ் வந்து சனம் வண்டியில் வேகமாகவே அடிக்க லேசாக தான் தட்டுவார் அதுக்கு இந்த அம்மா போட்ட சீன் இருக்குது அம்மா 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 என்ன என்ன ஒரு கற்று என்னென்னலாம் சொல்லி எல்லாம் திடித்தேன் அந்த அம்மா ஸோ அப்போயே எனக்கு தெரிஞ்சு இந்த அம்மா நடிக்குதுன்னு ஸோ சனம் நடித்தது வெளியே வந்துருச்சு அதே மாதிரி இன்னொரு பக்கம் சுரேஷ் இருக்காரு சுரேஷ்கு இது வரைக்கும் கெட்ட பேராக தான் வந்துருச்சு ஸோ இப்போ தான் இது மூலமாக வந்து ஒரு கெட்டது நடந்தும் அவருக்கு ஒரு நல்ல பேருக்கு வந்திருக்கு என்னென்னா வந்து தான் தப்ப அவரே உணர்ந்து இருப்பா அவரே ஒத்துக்கதா இருப்பாரா அப்படிங்கிற ஒரு நல்ல பேர் அவருக்கு வந்திருக்கு ஸோ இதுதான் இதே ஒரு நல்ல சான்ஸாக வச்சு அவர் ஒரு நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றுறாரு ஸோ செம்மையாக பண்ணுறாரு ஸோ இதுதான் ஒரு சான்ஸ் ஏன்னாக்கா சனம் ஒவ்வொரு தடவை வந்து சாரி கேட்குறப்போ வந்து இல்லைம்மா உன் மேலே தப்பு இல்லை ஏன் மேலே தான் தப்பு ஏன் நான் பண்ணது தான் பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி நான் நான் தான் ஓங்கிட்ட சவாரி கேட்கணும் இப்படிலாம் சொல்லி சுரேஷ் வந்து சுரேஷ் மண்ணுவி கேட்டால் ஆனால் இந்த இடத்துல நிஜமாவே ஸ்கோர் பண்ணுறது சுரேஷ் தான் ஸோ நிஜமாவே ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்த பாசிட்டிவ்வாக மாற்றி செம்மையாக ப்ளே பண்ணுற சுரேஷ் ஸோ செம்மை சுரேஷ் சார் ஆமா ஒரு சின்ன டாஸ்க் மாதிரி ஒன்று வச்சார் என்னக்கா வந்து யார் வந்து வெளியே போகணும் யார் உள்ளே இருக்கணும் அந்த மாதிரி ஒரு டாஸ்க் ஸோ ஒருத்தராக வந்து சூஸ் பண்ண சொன்னாங்க இதில் வந்து ஆச்சரியம் என்னென்னாக்கா எல்லாருக்கும் சுரேஷை பிடிக்காது ஆனால் இந்த டாஸ்கில் வந்து நிறைய பேர் வந்து அதிகமாக சொன்ன பேர் அதாவது சுரேஷ் தான் அதாவது எதுக்கு சொன்னாங்கன்னா இந்த சுரேஷ் வந்து வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் சொன்னாங்க ஸோ அது ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு அப்புறம் வந்து கமல் வந்து இந்த வாரம் எலிமேஷன்லேருந்து ஒரு ஆள் சேவ் அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட்டு சொன்னார் அது யாருனாக்கா பாலாஜி ஸோ பாலாஜி இந்த வாரம் எலிமேஷனால் பாலாஜி சேவ்டு அப்படின்னு சொல்லிட்டாரு ஓகே ஃப்ரெண்ட் ஸோ அதான் எனக்கு பிக் பர்சன்ஸ் நடந்துச்சு ஸோ நீங்கள் சொல்லுங்கள் நம்ம சுரேஷ்க்கும் சனமுக்கும் நடந்த பிரச்சனை இல்லை இப்போ யார் பக்கம் நியாயம் இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு வச்சுக்கங்க அப்போ தான் நம்ம போடுறோம் இல்லை உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காம எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் இது உங்கள் பப்ஜி பார்ட்டி பாய் ஃப்ரெண்ட்ஸ்